ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாச்சி சமையல். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா, ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அது எதை வச்சு பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பலாப்பழத்தை வச்சு பண்ண போகிறோம். இந்த பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, இப்போ தான் என்னோடய வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, அப்போது சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வாங்க ஒரு சூப்பரான ஆரோக்கியமான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்து வச்சுருக்கேன், அதை இதில் போட்டுடலாம். இப்போது இந்த அரிசியை ஒரு 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், சூப்பராக வாஷ் பண்ணியாச்சு. இப்போது இதை ஒரு மணி நேரம் நல்லா ஊற வச்சிடலாம். இப்போ ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு, ஓப்பன் பண்ணி பாருங்கள், அரிசியும் நமக்கு சூப்பராக ஊறி வந்துருச்சு. இப்போது இந்த அரிசியிலேருந்து தண்ணி எல்லாம் வடிச்சிட்டு அரிசியை மட்டும் ஒரு பெரிய மிக்சி ஜாரில் போட்டுடலாம். அடுத்து இது கூடவே ஒரு 3-4 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்து வச்சுருக்கேன், அதை இதில் போட்டுடலாம். அடுத்து இதுக்கு தேவையான அளவு ஒரு ஸ்பூன் அளவு உப்பு. இது எல்லாத்தையும் போட்டு ஃபஸ்ட்டு இதை மட்டும் போய் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இதை உரமாக வச்சிடலாம். அடுத்து ஒரு கப் அளவுக்கு பலாப்பழம் எடுத்து வச்சுருக்கேன். இந்த பலாப்பழத்தை அப்படியே போட்டு அரைச்சோன்னா அது ஒரு மாதிரி கட்டி கட்டியாக அரைப்படாமல் நிற்கும். அதனால ஓரளவுக்கு நல்லா பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கரலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா மாவு, அது கூட போட்டு இதையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். இது போட்டு அரைக்கும் போது தண்ணி எதுவுமே ஊற்ற வேண்டாம், அந்த மாவுக்கும் இந்த பழத்துக்கும் ஓரளவுக்கு கரெக்டாக தான் இருக்கும். அதனால தண்ணி எதுவுமே ஊற்றாம அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். பாருங்க, நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்தாச்சு. இப்போ இதை ஒரு பாத்திரத்துல ஊத்தி வச்சிடலாம். நமக்கு சூப்பரான மாவு ரெடி ஆயிடுச்சு. இந்த மாவு ஒரு 15 நிமிஷம் நல்லா ரெஸ்ட் எடுக்கட்டும். ஒரு 15 நிமிஷம் ஆயிடுச்சு, நமக்கு சூப்பரான மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த மாவை நம்ம தோசை ஊற்ற ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு தவா வச்சுக்கோங்க, அதில் இந்த மாவை நல்லா லேசாக ஊற்றி எடுத்துக்கோங்க. சூப்பராக தோசை ஊற்றியாச்சு. இப்போ இது மேலே ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிடலாம். இப்போ இந்த தோசை ஓரளவுக்கு நல்லா வெந்து வரட்டும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிடலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பாருங்கள், சூப்பராக வெந்து வந்துருச்சு. இப்போ இந்த தோசையை பின்னாடி திருப்பி போட்டுருங்க. இந்த சைடும் சூப்பராக வெந்து வந்துருச்சு. இப்போ இந்த தோசையை நம்ம எடுத்துடலாம். நமக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான ஆரோக்கியமான ஒரு தோசை ரெடி ஆயிடுச்சு. இது பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கிட்டாலும் சரி, நைட்டு டின்னராக எடுத்துக்கிட்டாலும் சரி, ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம பலாப்பழம் சேர்த்து இந்த தோசை செய்கிறனால இதில் லைட்டாக ஒரு இனிப்பு சுவை இருக்கும், அது சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பலாப்பழத்தோட வாசனை அந்த தோசையில் ரொம்ப ரொம்ப பிரமாதமாக இருக்கும். நீங்க கண்டிப்பா இந்த தோசையை ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த சூப்பரான பலாப்பழ தோசை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க.